துங்கபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் துங்கபுரம் ஊராட்சியில் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட துங்கபுரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க, நியாய விலைக் கடை, இசேவை மையம் உள்ளிட்ட சேவைகளும் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் சரியான முறையில் பொதுமக்களிடம் முறையாக சென்று சேர்கிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து பயனாளிகளிடம் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் துங்கபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள், மருந்து வகைகள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகளின் இருப்பு குறித்த பதிவேடு, நோயாளிகளின் வருகை பதிவேடுகள், அனைத்து வகையான கர்ப்பிணி தாய்மார்கள் குறித்த பதிவேடுகள், மக்களை தேடி மருத்துவ திட்ட பதிவேடுகள், தடுப்பூசி இருப்பு விநியோக பதிவேடு, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை மேற்கொண்டதற்கான பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சுகாதார நிலைய அலுவலர்கள், மருத்துவர்கள் நோயாளிகளிடம் கனிவாக நடந்து கொள்கிறார்களா, தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்குகிறார்களா என்று சிகிச்சை பெற வந்த நோயாளியிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். துங்கபுரம் தேனூர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்தும் அதன் இருப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட பொருட்களின் விவரங்கள் இணைய வழியில் முறையாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் உரிய தரம் மற்றும் எடையில் வழங்கப்படுகிறதா என கடைக்கு பொருள் வாங்க வந்த குடும்ப அட்டைதாரர்களிடம் கேட்டறிந்தார்.